பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ममोपात्त समस्त दुरिदक्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थं गुरुप्रसाद सिद्ध्यर्थं गुरुप्रीत्यर्थं गुरुपादपूजां अद्य करिष्ये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். एल्लोरुम् गुरुव பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ओम श्री कांची काम कोटि पीठाधीश्वराय नमः. श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. सन्यासाश्रम शिखराय नमः. काशाय दंडधारिणे नमः. सर्वपीठापहारिणे नमः. स्वामीनाथ गुरवे नमः. करुणासागराय नमः. जगदागर्षण शक्तिमते नमः. सर्वचराचर हृदयस्थाय नमः. ओम भक्त परिपालक श्रेष्ठाय नमः. धर्म परिपालकाय नमः. श्री जयेन्द्र सरस्वत्याचार्याय नमः. श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नमः. शिवशक्ति स्वरूपाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. ब्रह्म विष्णु शिवैक स्वरूपाय नमः. कांची क्षेत्रवासाय नमः. कैलाश शिखरवासाय नमः. स्वधर्म परिपोषकाय नमः. चातुर्वर्ण संरक्षकाय नमः. लोकरक्षण संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. सर्व पापहराय नमः. धर्मरक्षक संतुष्टाय नमः. भक्तार्पित धन स्वीकर्त्रे नमः. सर्वोपनिषत् सारज्ञाय नमः. सर्वशास्त्र गम्याय नमः. सर्वलोक पितामहाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. नानाविध पुष्पार्चितपदाय नमः. रुद्राक्ष क्रीडधारिणे नमः. भस्मोद्धूलित विग्रहाय नमः. सर्वज्ञाय नमः. सर्वचराचर व्यापकाय नमः. अनेक शिष्य परिपालकाय नमः. मनश्चांचल्य निवर्तकाय नमः. अभयहस्ताय नमः. भयापहाय नमः. यज्ञपुरुषाय नमः. यज्ञानुष्ठान रुचिप्रदाय नमः. यज्ञसंपन्नाय नमः. यज्ञसहायकाय नमः. यज्ञफलदाय नमः. यज्ञप्रियाय नमः. उपमानरहिताय नमः. स्फटिक तुलसी रुद्राक्ष हारधारिणे नमः. चातुर्वर्ण समदृष्टये नमः. ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்னா சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகாபெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து நமக்கு அளித்ததின் 2 பாகத்தின் அடுத்த பகுதி சிக்ஷை வேதத்தின் மூக்கு. வேத சப்தமும் பிரதேச மொழி சிறப்பும். தமிழிலே வ என்பது வ ஆகிறது என்றால் வடதேசத்து பாஷைகளில் வ என்பது ப ஆகிறது என்றேன் அல்லவா? அவ்விதமே தமிழில் ஜ என்பது ய ஆகிறது, ஷ என்பது க ஆகிறது என்றால் எதிர்வெட்டாக வடக்கிலே ய என்பது ஜவாகவும் ஷ என்பது கவாகவும் ஆகிறது. அது அவர்களுடைய அனுஷ்டானத்தில் உள்ள வேத சாக்கையின் சிக்ஷா விதிப்படி ஏற்பட்டதாகும். இதனால்தான் யத் புருஷேன ஹவிஷா வை ஜத் புருஷேன ஹவிகா என்கிறான். இதே மாற்றத்தை வடக்கிலே உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் ஏற்படுத்தி விடுகிறார்கள். யமுனாவை ஜமுனாவாக்கி விடுகிறார்கள், யோகியை ஜோகியாக்குகிறார்கள், யுக யுக என்பதற்கு ஜுக ஜுக என்பார்கள், யாத்ரா என்பது ஜாத்ரா ஆகிறது, ஷ என்பது காவாக மாறுவதில் ரிஷி என்பதை ரிக்கி என்கிறார்கள். ஷாவும் ஷாவும் ரொம்ப பந்துக்கள் அல்லவா? நம்மிலேயே எத்தனை பேர் லக்ஷ்மி என்பதற்கு லக்ஷ்மி என்று சொல்கிறோம், எழுதுகிறோம். இதனால் வடக்கே ஷாவையும் க ஆக்கி விடுகிறார்கள். க்ஷீரம் என்பதை கீர் என்கிறார்கள். தமிழிலும் இந்த வழக்கம் இருக்கிறது என்று காட்டினேன். லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்கிறோம். இப்படி அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகலாம். கிறிஸ்துவ வேதமான பைபிள் பிறந்த பாலஸ்தீனம், இஸ்ரேல் முதலான செமிட்டிக் நாடுகளுக்கு போகலாம். பைபிளின் ஓல்டு டெஸ்டமெண்ட் முகமதியர்களின் குரானுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஓல்டு டெஸ்டமெண்டில் வந்தவர்கள் குரானிலும் வருவார்கள். ஆனாலும் அரேபியாவில் உச்சாரணம் மாறுகிறது. ஜோசப் என்பது யூசப் ஆகிறது, ஜெகோவா என்பது யெகோவா என்று வருகிறது. கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இப்படி வித்தியாசம் என்பது மட்டும் இல்லை, கிறிஸ்துவ தேசங்களுக்குள்ளேயே சில பாஷைகளில் யகரம் ஒலிக்கிறது, சிலவற்றில் ஜகரம் ஒலிக்கிறது. ஜேசு ஏசு இயேசு என்பதாக அந்த மதஸ்தாபகர் பெயரே 2 விதமாகவும் வருகிறது. கிரீஸ் பக்கம் போய்விட்டால் ஜகாரம் வந்து விடுகிறது. இதற்கெல்லாம் மூலம் வேதத்தில் இருக்கிறது என்றும் ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கிறது. யஹ்வன் என்று வேதத்தில் சொல்லப்படும் தேவதைதான் ஜெகோவா யெகோவா என்கிறார்கள். தியௌபிதார் தியாவா பிருத்வி என்பது அது என்பதே ஜூபிட்டர் ஆயிற்று என்கிறார்கள். சமஸ்கிருத வார்த்தை ஒன்றின் ஆரம்பத்தில் ஒற்றெழுத்து வந்தால் அது மற்ற பாஷைகளில் உதிர்ந்துவிடும். இம்மாதிரி தியௌபிதார் என்றால் தியௌபிதார் தான், அது ஜூபிட்டர் ஆயிற்று. இப்படி மூல ரூபத்தில் யக்வன் தியௌபிதார் என்று இருந்ததே அப்புறம் ஜகார பேதம் அடைந்து ஜெகோவா ஜூபிட்டர் என்று ஆயிற்று என்றால் என்ன தோன்றுகிறது? ஆதியில் எங்கேயும் லோகம் பூராவும் வேத அனுஷ்டானம் இருந்தபோது கிரீஸை சுற்றி இருந்த தேசங்களில் யஜுர்வேதத்தின் மாத்தியந்தின சாக்கை அதிகம் பிரச்சாரத்தில் இருந்தது
என்றுதானே யூகிக்க முடிகிறது. வேத உச்சரிப்பால் வேத உச்சரிப்பால் பிரதேச மொழி விசேஷமா? பிரதேச மொழியை வைத்து வேத உச்சரிப்பா? வேதத்தில் எந்த எழுத்து எந்த பிரதேசத்தில் சிறப்பாக இருந்திருக்கிறதோ அதே எழுத்து தான் அந்தந்த பிரதேசத்து பாஷையிலும் அவர்களுடைய பேச்சிலும் சிறப்பாக இருந்திருக்கிறது என்று தெரிவிப்பதற்காக இவ்வளவும் சொன்னேன். இதிலிருந்தே எல்லா தேசங்களிலும் வேதம் இருந்ததும் தெரிகிறது. நமக்கு நன்றாக தெரிகிற தமிழ் தேசத்தில் வேதம் இல்லாமல் இருந்த காலமே இல்லை என்றும் தெரிகிறது. தமிழ் என்பதிலேயே இழ் என்று உட்கார்ந்து கொண்டு நம் பாஷைக்கு பெருமையை தருகிற ழகாரம் வேதத்தின் தலவகார சப்த பிரகாரம் உண்டானதுதான். இப்படி சொல்வது சரியா? அல்லது தமிழிலே ழ இருக்கிறதாலும் வடக்கே பாஷைகளில் ஜ இருக்கிறதாலும் தான் அந்தந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் வேதத்திலும் இப்படிப்பட்ட சப்தங்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்று பண்ணிக்கொண்டார்கள் என்றால் சரியாயிருக்குமா? ஏற்கனவே பிரதேச மொழிகளில் இருந்ததைத்தான் பிற்பாடு வேதத்திலும் எடுத்துக்கொள்ள இடம் தந்திருப்பார்களோ? அதையே நான் தலைகீழாக மாற்றி வேதத்தில் இருந்த ழ சப்தம்தான் தமிழுக்கு முக்கியமாக ஆயிற்று, அதன் ஜ வடக்கத்திக்காரர்களுக்கு முக்கியமாக ஆயிற்று, ப வங்காளிக்கு விசேஷமாக ஆயிற்று என்று சொல்கிறேனா? இதிலே எது சரி? வேத சிக்ஷா விதிதான் பிரதேச பாஷைகளிலும் முக்கியமான ஒலியாக வந்தது என்பதுதான் சரி. ஏனென்றால் பிராதிசாக்கிய விதி ஒரு பிரதேசத்துக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல, அந்த சாக்கை அனுஷ்டானத்தில் உள்ள சகல பிரதேசத்துக்கும் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் எங்கேயாவது காஷ்மீரிலோ காமரூபத்திலோ அஸ்ஸாமிலோ ஒரு தலவகார சாக்கா அத்தியாயி இருந்தாலும் அவன் மற்றவர்கள் டாவும் லாவும் சொல்கிற மந்திரங்களில் ழவைத்தான் சொல்லுவான். ஒரு பிரதேசத்துக்கு என்றில்லாமல், அதாவது தெலுங்கன் மட்டுமில்லாமல், கிருஷ்ணயஜுஸில் அத்தியனம் பண்ணுகிறவன் எந்த பாஷைக்காரனாக இருந்தாலும், அவன் குஜராத்தில் இருந்தாலும் மகாராஷ்டிரத்தில் இருந்தாலும் வேறே எங்கே இருந்தாலும் டான் சொல்ல வேண்டும். இப்படியே கன்னடஸ்தன் மட்டுமின்றி ரிக்வேதியாக இருக்கப்பட்ட எவனுமே லகாரம்தான் சொல்ல வேண்டும். குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு என்றில்லாமல் பொதுவாக எழுதி வைக்கப்பட்ட பிராதிசாக்கியத்தில் இப்படித்தான் சப்த ரூபத்தை நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறது. ஆகவே ஒரு சாக்கை எங்கே அதிகமாக அனுஷ்டிக்கப்படுகிறதோ அங்குள்ள பிரதேச பாஷையிலும் இந்த அக்ஷர விசேஷம் நாளடைவில் உண்டாகிவிடுகிறது என்றே ஆகிறது. பெரும்பாலும் மிருகசீர்ஷ நட்சத்திரம் பௌர்ணமி என்று வருகிற ஒரு மாசத்துக்கு மார்கசீர்ஷி என்று பெயர் வைக்கப்பட்டது. அதைத்தான் நாம் மார்கழி என்கிறோம். ஷி என்பது டீ ஆகி டீ என்பது ழி ஆகிவிட்டது. முதலில் ஷ என்பது ட ஆனது. தமிழ் மொழி பண்பின்படி ஆகும். புருஷன் என்பதை தமிழில் புருடன் என்போம். நகுஷன் என்பதை நகுடன் என்றே கவிதையில் எழுதியிருக்கும். கம்பர் விபீஷணனை விபீடனன் என்றுதான் சொல்கிறார், வீடனன் என்றுதான் சொல்கிறார். சரி, அதனால் மார்கசீர்ஷி என்பது மார்கசீரடியாக நடுவிலே உள்ள சீர் உதிர்ந்து போனாலும் மார்கடி என்றுதானே நிற்க வேண்டும். ஏன் லகாரம் வந்து மார்கழி ஆயிற்று என்றால், இதுதான் தமிழ்நாட்டில் பிராச்சீனமாயிருந்த தலவகார சாகையின் சிறப்பினால் ஏற்பட்ட விளைவு. இந்த சாகைக்காரன் ழ சொல்கிற இடத்திலே கிருஷ்ணயஜுர்வேதிகள் ட சொல்வார்கள் அல்லவா? இந்த பழக்கம் அவர்களை அறியாமலே அவர்களுக்கு இன்னமும் விட்டு போகவில்லை. எப்படி சொல்கிறேன் என்றால், தெலுங்கு தேச வைஷ்ணவர்கள் நம்முடைய தமிழ் திவ்ய பிரபந்தங்களை சொல்லி கோவிலில் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறார்கள். திருப்பதியில் வெங்கடரமண சுவாமிக்கு இப்படி திருப்பாவை அர்ப்பணம் பண்ணப்படுகிறது. அதன் எடுத்த எடுப்பில் மார்கழி திங்கள் என்று வருகிறதல்லவா? ழி என்பது தெலுங்கர்களின் வாயில் வராது.
அதனால் மார்கழி என்றோ மார்கலி என்றோ சொல்வதில்லை. மார்கடி திங்கள் என்று டகாரம் போட்டே சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள சாமத்தை தாங்கள் யஜுசில் சொல்லும் போது ழ என்பது ட ஆவது அவர்களுக்கே தெரியாமல் இரத்தத்தில் ஊறி வந்திருக்கிறது. அதனால்தான் மார்கழியை மார்கடி என்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். அமரும் பதி கேள் அகமாமேனும் இப்பி மரம் கெட மெய்ப்பொருள் பேசிய குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே. அமரும் பதி கேள் அகம் ஆம் எனும் இப்பெமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே. இந்த கிரிராஜ குமாரி மகன் இமானுடைய புத்திரியாக கூட பார்வதி தேவனுடைய பிரியமான பிள்ளை குமரன் கிரிராஜ குமாரி மகன். இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்க சமரம் பொருதானவ நாசகனேனர். சமரம் பொருதானவ நாசகன் அப்படின்னு சொன்னா சமரம் சண்டை. இந்த சண்டையில வந்து பொருது சண்டையிட்டு மோதரவா. அப்பேற்பட்ட தானவ நாசகனேனர். தானவன் இங்க வந்து அசுரர்கள் அர்த்தம். தனுங்க வந்து காசியப்பருடைய 13 மனைவிகள்ல ஒத்தியான். ஆதித்தி தித்தியெல்லாம் சொல்ல ஆதித்யர்கள் தைத்தியர்கள்லாம் சொல்ல இந்த தனு அப்படிங்கிற ஒரு மனைவியா அவருடைய பிள்ளைகள் தான் தானவர்கள். அது ஒரு வர்க்கம் போல இருக்கு. இந்த தானவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தா தாரகாசுரன் சூரபத்மன் பத்மகோபன் இவாள் காலையா இவாள்லாம் இவாள்லாம் அழிச்சவனா அந்த சுப்பிரமணிய சுவாமி. அது சொல்லும்போது சமரம் பொரு தானவ நாசகனே. இந்த போர்ல சண்டையிட்டு மோத வந்தானே அந்த தானவர்கள் அந்த தனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அசுரர்கள்லாம் இவெல்லாம் அழிச்சவனாக்கான அவன். அவன் குமரன் கிரிராஜ குமாரி மகன் என்றும் குமரன். அவன் என்னென்னும் குமரன் அப்படின்னு சொன்னாக்க இளமை மாறாதவன் அர்த்தம். அதுக்கு எல்லாருமே பல விஷயம் குமரன் அப்படின்ற போது இளையவன் அப்படின்னு தான் சொல்றான். இளைஞன் இளையவன் குமர் நம்ம பேர்லாம் கூட வைக்கிறோம் குமார் அப்படின்னு வைக்கிறோம். குமரன் சில பேர் வச்சுக்கிறார் குமார் குமரன் அதுதான் சொல்றது. இங்க குமரன் அப்படின்னா குமாரா அப்படின்போது எப்போதும் இளமையோடு இருப்பவன் அதனால சதா பாலத்வாத்து குமாரகா அப்படின்னர். இன்னொரு அர்த்தம் சொல்றவர் நிந்திக்கப்பட்டோரை எல்லாம் அழிப்பவன். நிந்திக்கப்பட்ட அசுரர்கள் கெட்டவர்கள் கெட்டவை அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு குச்சிதான மாறையத்தி ஈட்டி வா இப்படியோ அப்படின்றார். இன்னொரு அர்த்தம் சொல்றார் மன்மதவத்து பிருத்திவியாம் ஆச்சரத்தி ஈட்டி குமாரக. மன்மதனை போல அழகாக இருக்காங்க இந்த பூமியில ரொம்ப அழகா இருக்காங்க அதனாலேயே இருக்கலாம். அப்புறம் அந்த பூமியில லட்சுமி தேவியை போல செல்வத்தை அள்ளி கொடுக்கறான். பிருத்திவியாம் மாம் லக்ஷ்மியும் ராதி ததாதி இது செல்வங்களை எல்லாம் எப்படி லட்சுமி தேவி கொடுப்பாளோ அந்த அளவுக்கு இவனு அள்ளி அள்ளி கொடுக்கறானா அதனாலயும் குமாரகான். அவன் எப்போது பிரம்மச்சாரியா இருக்கான. ஆனா நம்ம ஊர்ல வள்ளி தேவியானது அவரை பாக்குறோம். நார்த்துல எல்லாம் எப்படின்னு கேட்டனாக்க முருகன் வந்து அங்க பிரம்மச்சாரி பிள்ளையாருக்கு 2 வயது சித்தி புத்தின்னு அங்க 2 பேர். நம்ம ஊர்ல பிள்ளையார பிரம்மச்சாரியா வச்சு முருகனுக்கு 2 மனைவிகளை கொடுத்துருக்கோம். இது வந்து சதா பிரம்மச்சாரின்ற மாதிரி அதனால குமாரன் அப்படின்னு சொல்ற. அது அவர் ஒரு அது அவதாரங்களா இருக்கலாம் ஒரு ரூபம் எடுத்துட்டு தான் இருக்கலாம் அவர் இன்னைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்கலாம். இப்ப அறுபடை விடுன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல அவருடைய அம்சமா நம்ம பாக்குறோம் மொழி. அப்ப இருக்கும்போது அருணகிரிநாதர் அவர் பார்த்த முருகன் வந்து பிரம்மச்சாரியா இருந்திருக்கலாம் அதனால அப்படி எடுத்துட்டாருன்னுவோம். அதனால அமரும் பதி கேள் அகம் ஆமெனும் இப்பெமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா அப்படின்னா அந்த முருகன் என்ன பண்ணான கிரிராஜ குமாரியுடைய பிள்ளைக்கான என்ன பண்ணானாக்க எனக்கு மெய்ப்பொருளை சொன்னாங்க. என்ன மாதிரி மெய்ப்பொருளை சொன்னா உண்மையான பொருள் எதுன்றதை இவனுக்கு சொல்லி கொடுத்தானோ. இல்ல அந்த உபதேசம் பண்றதுன்னு பார்க்கும்போது மகான்களுக்கு எல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே உபதேசம் இருக்கு. நம்ம மாணிக்க வாசகருக்கு வந்து குருந்த மரத்தடியில சிவபெருமான் தீட்சை கொடுத்தார். பாத தீட்சை காலால தலையில வச்சு அவருக்கு தீட்சை கொடுத்தார். இதே முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் வந்து தோல்லையே வச்சிருந்து அவருக்கு உபதேசம் பண்ணார். கிளியா அந்த கந்தர் அனுபூதியை பாடினார். மகான் வேதாக்கும் ஒத்தத்துக்கும் ஒரு விதமா சாமி வந்து அனுகிரகம் பண்ணும்போது பார்த்தாக்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கு அந்த பண்ணிட்டு இருக்கா.
இவருக்கு மெய்ப்பாளை சொன்னா எது மெய்ப்பாள் முன்னாடியே கேட்ட வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனின் கேட்டாள்யா எது மெய்ப்பொருள் கேட்டாள்யா ஆனா இங்க மெய்ப்பொருளை அவன் உணர்த்தி விட்டான் எப்படி மெய்ப்பொருளை உணர்த்தி விட்டான் அமரும் பதி கேள் அகம் ஆம் எனும் இமரம் கெட மெய்ப்பொருள் இந்த மாயை நீங்க மெய்ப்பொருள் பேசினானோ பிரமரம் பிரமரங்க தமிழ பிமரம் சில சில வார்த்தைகள்லாம் வரும்போது அதே இல்ல இல்ல இவங்க திமரம் பிரமம்னா பிரம்மம் சொல்றது இங்க திமரம் பிரமையதான் திமரம் இங்க மாத்தி சொல்றேன் நிறைய வார்த்தைகள் நீங்க பாக்கும் போது அதே வார்த்தைகள் அர்த்தம் மாறி இருக்கும் இல்ல அத வார்த்தையை ஸ்லைட்டா மாத்தி அதே அர்த்தத்தை வச்சிருப்பா இங்க மாயை அப்படின்னா என்ன மாயின்னு அமரும் பதி இங்க அமரும் பதினு சொல்லும் போது சுவாமியை தான் சொல்றது ஒரு பதி பதி திருப்பதினா திருக்ஷேத்திரம் அதுல அமர்ந்திருக்கிறான்னு சொல்ற ஆனா இவர் சொல்ல சாதாரண ஊருன்னு எடுத்துக்கிறார் அமரும் பதின அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் நான் வசிக்கக்கூடிய ஊர் நான் இருக்கக்கூடிய ஊர் கேள்னா கேழ்வர் நின் கேழ்வரோ அது அமிராம் இந்த அதுலயோ நின் கேழ்வர் ஒரு பக்கமோ சொல்ல இல்லையா உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ கேள்வர்னா அங்க கணவன் அர்த்தம் சாதாரண கேள் அப்படின்னு சொன்னாக்க அது சுற்றத்தார் உறவினர்கள் அர்த்தம் கேள்வர்னா ஏன் பேர் வந்து பாரியார் ரொம்ப அழகா சொல்லுவான் மாமி என்ன சொன்னாலும் அவர் கேட்கிறார் இல்லையோ அதனாலதான் கேள்வர் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லுவார் இது வந்து முருகன்கே சொல்றார் திணியாத மனோ சிலை மீது உனதால் அணியார் அரவிந்த மருமதும் பணியா என வள்ளி பதம் அம்பாட்ட கேட்டுதான் இல்ல சேர அதனால இவன் தான் கேள்வன் ஏன் அப்படின்னு கேட்டா வள்ளியை கேட்டு கேட்டு செய்யறான் அதனால அவனுக்கு கேள்வன் பேருந்தார் இங்க இங்க கேள்ன்ற போது பதி அமரும் பதி நான் இருக்கக்கூடிய ஊர் கேள் அப்படின்னா சுற்றத்தார்கள் அதுக்கப்புறம் என்ன அகம் அகம்னா சரீரம் இங்க அகம்னா சாதாரணமா மனசுன்னு சொல்றோம் இங்க அகம்னா நான் நான்ங்கிறது வந்து என்னுடைய சரீரம் இப்படி இப்படி ஆம் எனும்னா இந்த மாதிரியான இவையெல்லாம் இது மேல இப்படி பற்று விமரம் அப்படின்னா அது பிரமை மயக்கம் இந்த மயக்கம் போகணும் இந்த மயக்கம் கெட அப்படின்னாக்க இது அழிந்து போக போகும்படியாக மெய்ப்பொருள் பேசியவா அப்படின்னார் உண்மையான பொருளை பேசினான் பிரம்ம ஞானத்தை எனக்கு உபதேசித்தவன் அப்படிங்கிறார் பிரம்ம ஞானத்தை உபதேசித்தவனால என்ன ஆச்சு இவருக்கு இது மேல இந்த பற்றெல்லாம் போயிடுத்து பற்றத்தான் பற்றினை பற்றுகிறான் அவனுக்கே பற்று கிடையாது அவனை நன்னாக பற்றி கொண்டார் அப்புறம் பற்றி விடற்க அவரை பற்றி கொண்டு விடவே இல்லை அதெல்லாம் என்ன நல்ல சாகிச்ச பதவி அவர் தொழிலே உட்கார்ந்து கிளியார்ந்து பாடக்கூடிய பெரிய இது கிடைச்சது எப்படி பாடினார் அந்த முருகனை அவ்வளவு பாடிட்டார் எல்லாமே அழகாவே பார்த்தார் முருகனை முருகனாலே அழகுதானே முருகனாலே அழகுதான் இல்லையா அந்த முருகன் அழகுன்றத சொல்றதுக்காக ஒரு சின்ன பாடல் பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம் வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் காஞ்சி பிரிவா பரணீதனுக்கு வாழ்க்கையில் பலவித சந்தர்ப்பங்களில் பலவிதமான அனுகிரகம் இந்த காணிக்கையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறான் அது மாதிரி பல விஷயங்களை பார்க்குறோம் ஒரு சமயம் என்னாச்சு ஒரு பெரிய சித்த புருஷர் அவருக்கு பெரிய சிஷ்ய கூட்டம் எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தது அவர் சொல்லி அனுப்பிச்சிருந்தார் இந்த பரணீதரனை வர சொல்லி பரணீதரன் பேர்ந்தார் பேர்கிட்ட தனியாக அவர் உள்ளே கூப்பிட்டு விட்டு சொன்ன நீ பெரியவாளை பற்றியெல்லாம் விகடன் எழுதல எல்லாத்துலையும் என்னை பற்றியும் எழுது என்னோட பெருமை இல்லாமல் எழுது அப்படின்னு இது பரணீதரனுக்கு ஒரு முதல்ல ஷாக்காக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இப்படிலாம் பழக்கம் அவருக்கு அவரோட லைஃப்பில் அது மாதிரி ஆளெல்லாம் பார்த்தது இல்லை பழக்கப்படலை உடனே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இவரே தன்னை பற்றி எழுதுன்னு சொல்கிறாருன்னு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இல்லை இல்லை எனக்கு நானாகவே இதை எழுதலை பெரியவாளை பற்றி எழுதுறீன்னா பெரியவாளோட பிரபாவத்தை அனுபவித்து எழுதுகிறோம் இது பெரியவா அனுகிரகத்தில் எழுதுறது அப்படின்லாம் சொல்கிறதே இவர் எழுத மாட்டார் அப்படிங்கிறப்பல அவருக்கு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணினார் என்னை பற்றி எழுதுவியா மாட்டையா அப்படின்னு சொன்னவர் நேராக வந்தார் வந்து இவரோட தோலை வலது தோலை அப்படி தொட்டர் தொட்டாரோ இல்லையோ இந்த வலது கை முழுக்கலும் போலியோவில் வந்தாப்பில் அப்படியே லொட லொட லொடன்னு செயல் இழந்து போயிடுத்து செயலிழந்து போனால் இவருக்கு தனி ரூமில் கூப்பிட்டு இது மாதிரி பண்ணுறாரு பயமாக இருக்குது இவரோ பெரிய சித்தர் புருஷர் அப்படிங்கிறது தெரியும் பிரசித்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில இவர் நடுங்கிட்டு கண்ணால் தர தரையாக தண்ணி விட்டுன்னு மாட்டின்னு இது மாதிரி வந்து எதுக்கோ கூப்பிட்டாரே நினச்சினுந்தா இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு பயம் வந்து கொடுத்தோம் பயம் வந்தால் அவர் என்ன பண்ணினார்
இப்போ பார்த்தியா என்னோட சக்தியை இப்போ எழுதுவியா நீ அப்படின்னு. அதுக்கும் இவர் பயப்படல, மெசஞ்சு கொடுக்கல. உடனே திரும்பி எழுந்து தொட்டர், அதே மாதிரி தொட்டால் கை பழையபடி அழித்து. இவருக்கு ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டார், மாதிரி டிஸ்டர்ப்டாக ஆகிடுத்து. உடனே இப்போ என்ன பண்ண இந்த சித்தர், போயிட்டு வா, போய் வீட்டில் போய் யோஜனை பண்ணு, என்னை பற்றி எழுதலைன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இவரை வான் பண்ணினர். அனுப்பிச்சிட்டார், இவர் தப்புச்சே முடிச்சேன்னு ஓடி வந்துட்டார். ஓடி வந்தால் வீட்டில் இருக்க முடியல, பயம் ஒரு பீதி குடிகொண்டு கொடுத்து, என்ன இப்படி கூட்டு மிரட்டிருக்கார், அவரோட கண்ண எதிர்க்க பண்ணி காமிச்சுன்னு நம்மளை தொட்டர், கையை செயலிழந்து எடுத்து திருப்பி தொட்டார்னா பழையபடி நார்மல் ஆகிடுத்து. இது என்ன பண்ணுறதுன்னு புரியல. இது விட்டு போய் அவரையேக்கு நம்மளை கூப்பிட்டு இது மாதிரி பண்ணணும், என்னமோ தெரியல நமக்கு அப்படின்ட்டு ரொம்ப பயம் வந்துடுத்து, பீதி வந்துடுத்து. தன்னோட ஃப்ரெண்டு டன்லாப் கிருஷ்ணன் அவர்கிட்ட போய் சொன்னார், எனக்கு வேற போய் பா பெரியவாள் இதுக்கு வேற எப்படி இதை எனக்கு சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப, அதனால் பெரியவாளை இப்போ உடனே போய் பார்த்தானோ அப்படின்னு நண்பர்லாம் சொன்னார். அட்வைஸ் பண்ணால் இல்லை இல்லை எனக்கு இப்போ வீட்டில் இருந்தால் கூட இருப்புக்கொள்ளாது, எங்கே இருக்காலும் பெரியவாள்கிட்ட உடனே போகணும் அப்படின்னு சொல்ல கார் எடுத்துன்னு பெரியவாளை தேடின்னு போகிறான். பெரியவா அப்போதே தான் அந்த ஆந்திர எல்லையில் இருக்கா, போகிறதே வாளுக்கு ராத்திரி ஆகிடுத்து. போனால் பெரியவா இருக்கிற இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சின்னு, பெரியவா தான் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு நமக்கு ஒன்றும் வேறு புடிச்சே கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்படி ராத்திரி போனால் கண்டுபிடிச்சா ஏதோ ஒரு இடத்துல ரிக்ஷானுங்கிறத பார்த்துட்டு பெரியவா இங்கே தான் இருக்கணும்னு நினச்சின்னு போனால் ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருக்கா பெரியவா, உள்ளுக்குள்ளே பெரியவா படுத்துன்னு இருக்கா, வெளியில் பெரியவாள்கிட்ட கைங்கிறமே கண்ணன்னு அவர் இருக்கார். இவாளுக்கெல்லாம் பழகினத்துனால என்னடா ஸ்ரீதர் எதுக்கு இப்படி வந்திருக்குன்னு பார்த்தா இவரை பார்த்தாலே வெளியேறி போய் பீதி பயம் பீதி பிடிச்சவராக இருக்கார் சொல்லின்ட்டு அழுதர். இது மாதிரி அவர் கூப்பிட்டு என்னை மிரட்டுற, எழுதலைன்னா உன் கையை ஒன்று சுவாதீனம் இல்லாத பண்ணிவிடுவேன், என்ன வேணா பண்ணிவிடுவேங்கிற எனக்கு பயமாக இருக்குது, பெரியவாளை பார்க்கணும் இல்லை. உடனே அவர் கண்ணன் சொன்னார், பெரியவா அப்போ தான் விஸ்ராந்திக்கு போயிருக்கா, இப்படியே படுத்துக்கோ, கார்த்தால ஏந்தணுன்னு முதல்ல தரிசனம் பண்ணி பெரியவாள்கிட்ட சொல்லலாம், பயப்படாது அப்படின்னா. இல்லை இல்லை எனக்கு இப்போயே பார்க்கணும், எனக்கு இனிமேல் தூக்கம் வராது, பெரியவாளை பார்த்து எனக்கு கொட்டி தீத்தா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே பெரியவா உள்ளேருந்து கையை தட்டி கூப்பிட்டா, யார் வந்திருக்கா, ஸ்ரீதர் வந்திருக்கா, எதுக்கு இந்த அகாலத்தில் வந்திருக்கா, விஷயத்தை சொன்னா வர சொல்லும் வந்தா பிரிவா என்னு விட்டு சொன்னான். என்ன நடந்தது விவரம்லாம் விசாரிச்சா, நீ எதுக்கு அவர்கிட்ட போன அப்படின்னு, இல்லை இல்லை நான் போகல, அவராவதையும் கூப்பிட்டு அனுப்பிச்சு, அப்புறம் தான் அப்படிலாம் விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னா, உடனே பெரியவா எல்லாத்தையும் கேட்டுட்டும், பரு ஏன் பயப்படுற, உன்னால் அவரை என்னடா பண்ண முடியும் அப்படின்னா, இதான் பெரியவா சொன்ன அபயம் கொடுத்த வார்த்தை, எதுக்கு பயப்படுற, அவரால் உன்னை என்னடா பண்ண முடியும் அப்படின்னா. அதனால் இவருக்கு கண்ணால் தாராதாரியாக தண்ணி கொட்டுது, இதுக்கு மேலே என்ன நமக்கு ஆறுதல் சொன்னோம், அதனால் பயப்படாது அப்படின்னா இவர் கண்ணை தொடச்சுட்டு, இன்னுமே இது மாதிரி ரெண்டுங்கிட்ட இடத்துக்கெல்லாம் நீ போகாத, ஒன்றும் யார்ட்டையும் போய் எதுக்கும் மாட்டிக்காத, கவலைப்படாத அப்படின்னு போயிட்டு வா அப்படின்னா உத்தரவு கொடுத்துட்டா. உத்தரவு கொடுத்தா இவருக்கு என்ன ஆயிடுத்துன்னா, இங்கே வந்து இப்படி இந்த பெரியவாளை தரிசனம் பண்ணுற வரைக்கும் என்னெல்லாம் ஒரு பயம் பீதி இருந்ததோ, இப்போ பெரியவா வந்து சொல்லி வாக்கு கொடுத்து அபயம் கொடுத்தோன்னே எப்படி தான் மாறித்துன்னு தெரியல, இப்போ தைரியம் வந்துட்டு நார்மல் ஆயிட்டருவர். இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்னர், அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவாளாக இருந்து நடக்கிறதே தான் தெரியும் நமக்கு. பெரியவாள்கிட்ட போகிறதே நமக்கு எப்படி இல்லாம ஒரு மனோபாவம் இருக்கும், அப்புறம் அவள் தரிசனம் பண்ணி அவள் கையை தூக்கி அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அவள் நமக்கு வரம் கொடுத்தாக்க அபயம் கொடுத்தா அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அந்தந்த ஸ்டேஜில் அவாளாக இருந்து பார்க்கறதே தான் அனுபவிக்கிறதே தான் முடியும் நமக்கு. இது கேட்கறதே வேணா ஏதோ எப்படி இப்படிலாம் நடக்குமா, என்ன மேஜிக் மாதிரி நடக்குமா அப்படின்னா மேஜிக் தான், மேஜிக் மாதிரி தான். அதை விட அதிசயம், இவரோட பயம்லாம் இருந்த இடம் தெரியல, இவருக்கு ரிலீஃப் ஆகிடுத்து, நிம்மதி ஆகிடுத்து. உடனே பெரியவா என்ன சொன்னால், சரி போயிட்டு வா, பயப்படாத போயிட்டு வா அப்படின்னா, இவர் பார்த்தார் வந்ததே ராத்திரி அகாலத்தில் வந்திருக்கோம், அதனால் இனிமேல் அகாலத்தில் ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி ஆற்றுக்கு போக வேண்டாம், ராத்திரி இங்கே படுத்துன்னுட்டு வெடிகாலத்தால் ஒரு தரிசனம் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதுனால, இல்லை இத்தனை நேரம் அகாலம் ஆகிடுத்து, அதனால் நாங்கள் இங்கேயே படுத்துன்னுட்டும் கார்த்தால் ஏந்துன்னு போகிறோம் அப்படின்னா, பெரியவா உடனே வரத்தே அகாலம் தெரியல, போகிறதே உனக்கு அகாலமாக்கும் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயமாக என்ன திருப்பி போகிறதுக்கு, கவலையே படாத, இப்போவே கிளம்பிப்போம் அப்படின்னா. அவர் பண்ணி தினம் தான் சொல்லுவார்,
அதுக்கப்புறம் நமக்கு நார்மல்சி வரணும், நம்ம நார்மலாக ஆயிட்டோம் அப்படிங்கிட்டு இதே அகாலத்தில் தானே அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து காரை தூக்கிட்டு தேடின்னு வந்திருக்கு. அப்போது அகாலத்தில் டிரைவ் பண்ணிட்டு வருமே ஓட்டின்னு வருமே வண்டியில் வருமேன்னு தோணலை. இப்போ எல்லாம் இந்த பயம் போகணுன்னு அகால பயம் வந்துருத்தும் பெரிவா, அதுக்கும் பயத்தை தெளிய வச்சு பயக்ருத் பயநாசனம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லையோ விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்கிறப்பில், பயத்தை உண்டு பண்ணுறவரும் அவர் தான், பயத்தை போக்குறவரும் அவர் தான். அதனால் கவலைப்படாத, போயிட்டு வா, நான் இருக்கேன், எப்பொழுதும் துணை இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது வரணீதனுக்கு சொன்ன வார்த்தை தான். அவரால் உன்னை என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னப்பில் பிரதோஷ மாமா என்ன பண்ணுவான், அவாத்தில் இதை அப்படியே போட்டே வச்சிருப்பா. இந்த வாசகத்தை பரணீதரனுக்கு பெரிவாக கொடுத்த இந்த அபயப்பிரதமான இந்த வார்த்தையை கீதையில் சொல்வாளோ இல்லையோ, எல்லாரும் போட்டு வச்சுப்பா, மாம் ஏகம் சரணம் பஜ என்வத்தனையே சரணாகதி பண்ணு, நான் எல்லா ஒன்றை கை தூக்கி விடுறேன், எல்லா பாபத்திலேருந்து ரட்சிச்சு கொண்டேன் அப்படின்னு கீதையில் சுவாமி கொடுத்த வாக்க அவ கீதா ஸ்லோகத்தில் நம்ம போட்டு வச்சுக்கிறாப்பில் அதே கீதா வாக்கியம் தான் இதுவும். பெரியவா அவரால் உன்னை என்னடா பண்ண முடியும், பயப்படாத அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை பிரதோஷ மாமாவத்தில் பெருசாக எழுதியே வச்சுப்பா. எதுக்கு அப்படின்னர், அப்பப்போ பார்க்குறதையெல்லாம் நமக்கு பயம் வரத்தையெல்லாம் கவலை வரத்தையெல்லாம் விசாரம் வரத்தையெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்தாலே போகும், அபயப்பிரதமான இந்த வார்த்தையை பார்த்தாலே போகும், பெரியவா அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக இருக்குது, அதனால் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அஞ்சுவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். அஞ்சறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தேவாரத்தில் சொல்கிற, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடப்படோம், நடலையல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்பர் சுவாமிகள் வாக்குன்னா எதுக்கு நாம பயப்பணும், கற்றுணை பூட்டியோர் கடலின் பாய்ச்சினும் நற்துணையாவது நமசிவாயவே அப்படி இல்லாம சொல்கிற. அது மாதிரி அந்த நமசிவாய ஸ்வரூபமான எல்லாருக்கும் பயத்தை போக்கக்கூடிய அபயம் கொடுக்கக்கூடிய சர்வேஸ்வரனான பெரியவா இருக்கிறதே, அவளோட வாக்கு இருக்கிறதே, அவளோட அனுகிரகம் இருக்கிறதே, நம்ம எதை பார்த்து பயப்படணும், எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு பயப்படணும். ஐயர்வாழ் சொல்ற தியாகபுரம் சொல்ற மா கேலரா வீச்சாரமோ, எனக்கு எதுக்குடா கவலை, என்ன ஏன் நான் ஏன் கவலைப்படப்படாதுன்னு. என்னோட யோகக்ஷேத்தெல்லாம் மகாம்பிகம் நீ தான் வார்த்தையை கொடுத்துருக்க, வாக்கு கொடுத்துருக்க, என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு நீ ஒருத்தன் இருக்கிறதே, எனக்கு அனுகிரகம் பண்ணும், இது வேணும் அது வேணும், என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு நீ இருக்கிறதே, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்கிறாப்பில் தான் நாமும் இருக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு அப்படி தான் கொடுக்கறது, ஒரு தைரியம் கொடுக்கறது. என்ன ஒரு சிரமமாக இருந்தாலும் என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பெரியவா அனுகிரகம் கூடவே இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கிற பெரியவா எப்படி இல்லாம் சௌலபியமாகவும் இருப்பா, எப்படி இல்லாமல் இருப்பா அப்படிங்கிறதும் ஒரு நிகழ்ச்சி. பெரியவா சென்னையில் இருக்கிறது ஹிந்து ஆஃபீஸ்க்கு போகிறா. ஹிந்து ஆஃபீஸ்க்கு போகிறதே ராத்திரி, ஏன்னா மவுண்ட் ரோடில் மற்ற சமயங்கள்லாம் டிராஃபிக் ஃபீல்லாம் இருக்குங்கிறதுனால ராத்திரி 10 மணிக்கு மேலே கிளம்பி பட்டணத்தில் இருக்கிறதே எங்கெங்கே போகணுமோ அப்படி போயிட்டு வருவா. இப்படி ஒரு நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே கிளம்பி மவுண்ட் ரோடில் நடந்து மாம்பலத்துலேருந்து ஹிந்து ஆஃபீஸ்க்கு போகிறா. ஹிந்து ஆஃபீஸ்க்கு போகிறதே போகிற வழியில் ஒன்றா பார்த்துன்னு போகிறதே எல்ஐசி கட்டடம் வந்தது. இந்த எல்ஐசி கட்டடம் கிட்டே வந்தோடனே கண்ணன் பெரிவால் டகைங்கிற மனுஷரு, இதான் எல்ஐசி கட்டடம், அவள் தான் புதுசாக எல்ஐசி கட்டடம் கட்டியிருந்தா. பட்டணத்திலேயே மெட்ராஸ்லேயே ஒரு 12 மாடி கட்டணும், அவ்வளோ உயரமான கட்டணம், அதுதான் புதுசு. அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்னு காமிக்கணும்னாலே முதல்ல இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன், இந்த எல்ஐசி கட்டடம் இதெல்லாம் தான் காமிப்பா. அதுக்கு ஒரு மெட்ராஸ்க்கு ஒரு அடையாளமாகவே இருந்த ஒரு கட்டடம், இதான் எல்ஐசி கட்டடம் அப்படின்னு கண்ணன் சொன்னார். இது சொன்னோடனே பெரியவா, ஸ்ரீதர் எங்க அப்படின்னா, இந்த ஸ்ரீதரும் கூடவே போயிட்டு இருக்க, ஸ்ரீதருங்கிறது வர்ணீதனுடைய இயற்பை, ஸ்ரீதரும் போயிட்டு இருக்க. இவர் வந்தோடனே இதுக்கு எத்தனை மாடி அப்படின்னா, ஸ்ரீதருக்கு உடனே ஒரு நிமிஷம் யோஜனை, இந்த எல்ஐசி கட்டடத்தை காமிச்சு கண்ணன் சொன்னே இதான் புதுசாக கட்டி கட்டணும், பெரியவா கண்ணன்ட்டே கேட்டிருக்கலாம், அப்படியா இதுக்கு எத்தனை மாடின்னு அவர்கிட்ட கேட்கலாம். அது இல்லாத கூட்டத்தில் எங்கேயோ இருக்கிற ஸ்ரீதரை கூப்பிட்டு இதுக்கு எத்தனை மாடின்னு கேட்பானே. இது கேட்டோடனே இவர் என்ன பண்ணார், சில சமயம் என்ன ஆகிடும், பெரியவா எய்த்தாப்பில் நின்று பர்ணீதன்னு தான் சொல்லுவார், பெரியவாளை பக்கத்தில் போய் நின்றுண்டு அவ்வளவு க்ளோஸாக பார்க்கறது, அவள் நேருக்கு நேர் அவள் கண்ணை பார்க்கறது, அவள் நம்மள்ட்ட பேசுறது, நம்ம பதில் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான காரியம், நம்மளால் அதை தாங்க முடியாது, பயமாக இருக்கும், கிட்டக்கு போயிட்டா தேவையில்லபோல் இருக்கும், கிட்டக்கு போயிட்டா பயமாக இருக்கும், நேரை பார்த்தா தேவையில்லபோல் இருக்கும், நேரை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும், அவள் ஏதாவது நம்மள்ட்ட பேசினா தேவையில்லபோல் இருக்கும், கேள்வி கேட்டால் நாக்கு குளரும், அதுதான் நம்மளை அறியாத அந்த பயபக்தி அப்படிங்கிறது. ஏன்னா அது பரபிரம்மமோ இல்லையோ சர்வேஸ்வரனோ இல்லையோ,
அது பார்த்தா ஒரு மனுஷ சரீரத்தில் இருந்தா கூட அதோட அந்த பிரபாவத்தினால சாநித்தியத்தினால நம்ம கிட்டக்க நெருங்க நெருங்க நம்மள அறியாத அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கும். இவருக்கு கேட்டோடனே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், பயம் வந்துடும். ஏன்னா பெரியவாள்கிட்ட ஒழுங்காக பதில் சொல்லணும். இவர் சொன்னார் பார்க்கணும் அப்படின்னு, அதாவது 12-13 அப்படின்னு 11 அப்படின்னு பிரச்சனை வந்தது. இது எத்தனை மாடி கட்டணும் அப்படின்னு 12 மாடி அப்படின்னு இவர் சொன்னார். 12-11-13 தெரியல, எண்ணி பார்த்துன்னு தான். இது கேட்டோன்னே சந்தேகம் வந்துடுத்து, சரியா சொல்றோமா தப்பா சொல்றோமா, இல்லை எண்ணி தான் பார்க்கணும். அப்போ எண்ணி பார்த்துடணும் அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்ட்டார். இவர் உடனே என்றார், எண்ணினா இந்த கன்ஃபியூஷனில் கீழேந்து எண்ணினா ஒன்று வருது, மேலேந்து எண்ணினா ஒன்று வருது, உடைய குழம்பி போயிடுத்து. இதுக்கு மேலே இவருக்கு பொறுமையும் இல்லை என்றதுக்கு நேராக போயிட்டார். இந்த வெலிங்டன் கிட்ட போகிறதே பெரியவா என்ன எண்ணிட்டியா எவ்வளவு அப்படின்னார். இவர் சொன்னேன் இல்லை தப்பாக வருது, என்னன்னு இப்போ சரியாக வரமாட்டேங்கிறது, கீழேந்து எண்ணினா 13 வருது, மேலேந்து எண்ணினா 12 வருது, மொட்டமாடியை சேர்த்தா ஒன்று வருது, சேர்க்கலைன்னா ஒன்று வருது. உடனே பெரியவா 11-12-13 என்னன்னு தீர்மானம் பண்ணி சொல்லுங்க, ஒரு வழியாக எல்லாமே சேர்ந்து 12 மாடி கட்டடம் அப்படின்லாம் தீர்மானம் பண்ண, அவ்வளவுதானே? ஆமாம், ஒரு வழியாக இப்போ எல்லாரும் சேர்ந்து கன்ஃபார்ம் பண்ணோன்னு தெரிஞ்சு கொடுத்து 12 மாடி அப்படின்னு தீர்மானம் பண்ண. பெரியவா உடனே சொல்கிறா, அதானே எதுக்காக கேட்டேன்னா, நீ இந்த வாரம் ஆனந்த விழனில் 18 மாடி போட்டிருக்க, அதனால் கேட்டேன்ன. இவருக்கு தூக்கி அறிபட்டு ஷாக்காக இருந்தது. பெரியவா எதுக்கு இதுக்கு எவ்வளவு மாடின்னு கேட்டால் என்ன சொன்னான்னு அப்புறம்தான் புரிஞ்சுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா. அந்த வாரத்தில் ஆனந்த விழன், இந்த ஆனந்த விழத்தில் முன்னமே சொன்ன இவர் அந்த ஜோக்ஸ் துணுக்கெல்லாம் எழுதுகிறவர், சிரிப்பு துணுக்கெல்லாம் எழுதுகிறவர். இவர் ஒரு துணுக்கு எழுதியிருக்கார், அது நன்னா இருக்குன்னு அட்டப்படத்தில் அதை போட்டிருக்கா. இந்த அட்டப்படத்துக்கு பெரிய ஓவியர் கோபுல் அவர் தான் வரைஞ்சிருக்கார். என்ன துணுக்கு அப்படின்னா, 2 கிராமத்தாள் பட்டணத்துக்கு வரா. முதல்ல பட்டணத்தை பார்த்தா எல்லாத்தையும் இத்தனை பெரிய கட்டடம் கட்டடம் வீதி எல்லாத்தையும் பார்த்தா அவளுக்கு பிரமிப்பாக இருக்குது. அப்படி வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துன்னு கூட அந்த எல்ஐசி கட்டடத்துக்கிட்ட வந்தோடனே ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டான், ஏன்னா இத்தனாம் பெரிய கட்டடமா, இவ்வளோ உயர கட்டடமா இருக்குது, ஏன்னா அத்தனாம் பெரிய கட்டடம்லாம் அவள் பார்த்தது இல்லை அவள் லைஃப்பில், இவ்வளோ பெரிய கட்டடமா அப்படின்னு அந்த ஆள் ஆச்சரியப்படுறார். பட்டுட்டு என்ன பண்ணுற, இவ்வளோ வசரத்தை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, இன்னொரு ஆள் சொல்கிற, ஆ படுக்க வச்சு கட்டி நிமித்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு அவர் பதில் சொல்கிற. இதுதான் இந்த ஸ்ரீதர் சொன்ன பரணிதரன் எழுதி போட்ட ஜோக்கு. அதுக்கு கோபுல என்ன பண்ணியிருக்கார், எல்ஐசி கட்டடம் மாதிரி போட்டு அதில் 2 கிராமத்தால் நிற்கிறாப்புலாம் பரம் போட்டிருக்கா. அதில் என்ன ஆயிருக்கு, இந்த எல்ஐசி மாதிரி போட்டதில் 17 மாடியோ 18 மாடியோ 12 மாடிக்கு மேலே ஏதோ வந்திருக்கு, இதை உட்காந்துன்னு எண்ணியிருக்கா பெரியவா. இது ஸ்ரீ இதற்கு ஆச்சரியமா இருந்தது. முதல்ல பெரியவா ஆனந்தவிடன் பார்த்தாங்கிறது ஆச்சரியம், அதுக்கு மேல இந்த அட்டப்படத்துல வச்சுட்டு அதுல போட்டிருக்கிற ஜோக்குக்கு கார்ட்டூன் அவர் படம் வரைஞ்சவர் எத்தனை மாடி வரைஞ்சிருக்கான்னு எண்ணிருக்கா அப்படின்னா, அதான் சொல்லுவார், இந்த ஜோக்கு சொன்ன நானும் கவனிக்கல, அந்த போட்ட ஆர்டிஸ்ட் அவரும் கவனிச்சாரா என்னன்னு தெரியாது, இதை பார்த்தவாள் யாரானும் இதுக்கு எத்தனை மாடி இருக்குது, ஒரிஜினலாக அதுக்கு எத்தனை மாடி, இந்த படத்தில் எத்தனை மாடியெல்லாம் கம்பேர் பண்ணி யாரும் எண்ணியிருப்பாளோ ஒன்றும் தெரியாது. இப்படிலாம் பண்ணின உலகத்திலே ஒரே ஆள் உண்டுன்னா பரணிதரன் சொல்ல, அந்த ஜோக்கை பார்த்துட்டு சிரிப்பு வந்துவா சிரிச்சிருப்பா, சிரிப்பு இல்லாதவா அந்த தூக்கு புஸ்தகத்தை தூக்கி போட்டுட்டு அந்தன்ன பேர் அடுத்த காரியத்துக்கு இருப்பா. ஆனால் பெரியவா கனஸ்ரத்தையாக இதை வச்சுண்டு எண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக அந்த எல்ஐசி கட்டடத்துக்கு போகிறதே இதுக்கு எத்தனை மாடின்னு பண்ணி வெரிஃபை பண்ணி அப்படி படத்தில் அப்படி போட்டிருக்கேன் இங்கே இப்படி இருக்கேன்னு வெரிஃபை கிராஸ் வெரிஃபைலாம் பண்ணிட்டு பார்க்குறா அப்படின்னா என்னன்னு சொல்கிறது. பெரியவாளோட மேதாவிலாசத்தை பெரியவாளோட கவனத்தை அவர் சொல்கிறாப்புல, பரணிதன் சொல்கிறாப்புல, அநேகமாக இந்த ஆனந்த விடனை வச்சுன்னு எண்ணி பார்த்த ஒரே ஆள் உலகத்திலே ஜெகத்குரு சங்கராச்சாரிய காஞ்சிகாமகோடி பீடாதிபதிகளாக தான் இருக்கணும். அவளுக்கு இருந்த பிஸி ஷெடியூல் என்ன, காலங்கார்த்தால 3 மணிக்கு எழுந்திருந்தா ராத்திரி எப்போ படுத்துக்க போகிறதுன்னே டைம் இல்லாத, அத்தனை பேருக்கு அத்தனை விஷயங்களை பண்ணிட்டு அத்தனை காரியங்களை பண்ணிட்டு அவ்வளோ டைட் ஷெடியூலில் இருக்கிற பெரியவா ஒரு ஏதோ வாரப்பத்திரிக்கை எடுத்து வச்சுட்டு அதுலேயும் கவனித்து இப்படிலாம் பண்ணுறான்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெரியவா கவனம் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஞானிகள்கிட்ட ஒரு அதிசயமான அமானுஷ்யமான பிரபாவத்தை பார்க்கலாம். நம்மளாக இருந்தால் சாதாரண மனுஷாவில் இருந்தால் இப்படிலாம் பண்ணுறதுக்கெல்லாம் காரியமே இருக்காது. ஒரு காரியம் பண்ணுறதுக்குள்ளே போயிடுறது, 4 காரியம் பண்ணணும்னு நினச்சிக்கணும், 2 காரியம் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆகிடுது, என்ன பண்ணுன்னு தெரியல முழிக்கிறோம். ஆனால் பெரியவா இத்தனை காரியத்தையும் பண்ணியிருக்கா, அத்தனை காரியத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கா, அத்தனை காரியத்துலேயும் விஸ்ராந்தியாக டைம் இருந்திருக்குன்னா இதை எதை காமிக்கிறது அப்படின்னு. ஞானிகளுக்கு அவளுக்கு முன்னால் டைம்ங்கிறதோ ஸ்பேஸுங்கிறதோ இதெல்லாம் தானே, இந்த உலகத்துக்கு பிரகிருதியில் இதெல்லாம் தானே இருக்குது.
காலத்துக்கு வசப்பட்டிருக்கோம் இப்படிலாம் சொல்றோம். பரமேஸ்வரன் காலாதீதன் காலாதீதன் அப்படின்னா காலனை காலால் உதச்சார் ஜெயிச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தத்துவ ரீதியாக என்ன அர்த்தம்னர், இந்த காலம்ங்கிறது மனுஷாலால் நம்மளை தான் கட்டுப்படுத்துமே வழி அது ஈஸ்வரன்கிட்ட அந்த காலம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே காலம்ங்கிற ஒன்றே கிடையாது, அங்கே டைம்ங்கிற ஒன்றே கிடையாது, ஸ்பேஸுங்கிற ஒன்றே கிடையாது. இது நாமளே பிரம்மஞானிகளாக ஆயிட்டாக்க இந்த பிரம்மஞானத்தை அடைஞ்சிட்டா நமக்கும் முடியாது. அந்த ஈஸ்வரனாக ஆயிட்டாக்க அந்த சாயுஜ்யம் கிடைச்சுட்டா நமக்கும் அதெல்லாம் இல்லாத போய்ட்டுருது. இதைத்தான் ஜீவன் முக்தங்கிறோம். அப்படி ஜீவன் முக்தாளாக இருக்கிறதுனால அவளுக்கு முன்னால் அவள் பண்ண காரியத்தெல்லாம் போட்டு பார்த்தாக்க இவ்வளவு காரியத்தை ஒருத்தர் பண்ண முடியுமான ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அத்தனை காரியமும் நடந்திருக்கு எப்படின்னு அதுதான் காலம் அங்கே எப்படி இருந்ததுன்னு தெரியல. அதுதான் சொல்லி ஆச்சரியப்படுறாப்புல இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் அவளோட பிரபாவத்தை இது மாதிரி சாதாரண நிகழ்ச்சி மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு ஜோக் மாதிரி இருக்கும், பெரியவா மெனக்கிட்டு எண்ணி பார்த்தாலே டேலி பண்ணாலே அப்படிங்கிறாப்புல இருக்கும். ஆனால் இதுக்குள்ள பெரிய தத்துவம் என்ன அப்படின்னர், இதான் பெரியவா ஒவ்வொரு காரியத்திலையும் இப்படி பண்ண முடியறது, மணிக்கணக்காக செலவழிக்க முடியறதுன்னா அப்போ காலம்ங்கிற ஒரு விஷயமே அங்கே செயலிழந்து இருக்கு அவளுக்கு முன்னே அவளுக்கு முன்னால் அப்படின்னு நாமளே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம், அதை உணரலாம். நம்ம போய் நின்னோம்னாக்க நமக்கு அப்போது காலம் போகிறதோ நேரம் போகிறதோ மணி போகிறதோ ஒன்றுமே தெரியாது. அப்புறம் இந்த உலகத்துக்கு பிரஜைக்கு வந்தோம்னா தான் நமக்கு டைம் ஆகிட்டாப்பில் இருக்கும், வீட்டு கவலையெல்லாம் வரும், மற்ற கவலையெல்லாம் வரும். அது அந்த சந்நிதி விசேஷம் அப்படின்னா அந்த சந்நிதியில் இருக்க நமக்கு எப்படி இருக்குன்னா அவருக்கு எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இதைத்தான் சொல்லி ஆச்சரியப்படுற பரணிதரன் அவள் எதுக்காக மாடி என்ன சொன்னானா இப்போ தான் புரியுது. அந்த படத்தில் போட்டுறதுல கூட வந்திருக்குங்கிறதுனால செக் பண்ணுறா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னர், பெரியவா ஒரு ஜோக்கில் நம்ம பண்ணுறதே கூட எப்படி பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறா, எப்படி சத்தியம் இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறா. அது நமக்கு சொல்லி காமிக்கிறாப்பில் ஒரு லெசன் சொல்கிறாப்பில் இருக்குது அப்படின்லாம் அவர் சொல்வார். இப்படி பலவிதமான அனுபவங்கள் அப்படி இருக்கிறவர் வாசனை தான் பெரியவா நீ சொன்னால் வருவரான்னா வர சொல்லி அவருக்கப்புறம் 100 ரூபா கொடுன்னு சொன்னால் அப்படின்னு, அதே மாதிரி தலைமுறை தலைமுறையாக அந்த வாசன் குடும்பம் பெரியவாளுக்கும் காஞ்சி மடத்துக்கும் இன்கிரிமெண்ட்ராப்பில் இருக்கிறதுக்கு இந்த பரணீதரன் ஒரு காரணமாகவும் இருந்திருக்கார். வாசன் வாசன காலத்துக்கு அப்புறம் அவரோட புள்ள பாலசுப்ரமணியம் அந்த பொறுப்புக்கு வந்தார். பொறுப்புக்கு வந்தால் இவர் ரொம்ப சுவாதீனமாகவே பாலசுப்ரமணியத்திட்ட ஆனந்த விடனில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்லாம் சொல்கிறாப்பெல்லாம் இருந்து பண்ணினர். அப்புறம் என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு வரணும் தரிசனத்துக்கு வரணும்னு சொன்னால் அவருக்கு வர முடியல பல அலுவலகங்களால். ஒரு சமயம் என்ன பண்ணார், பாலசுப்ரமணியே ஸ்ரீதர்கிட்ட சொன்னார், அவசியம் நம்ம போயிட்டு வரணும், பல சந்தர்ப்பத்தில் தட்டின்னு போகிறது, நீங்களே ஒரு டயத்தை சொல்லுங்கோ, ஆமாம் அதுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா, இவர் என்ன சொன்னார், January 1st அன்னைக்கு வேணா போகலாம், நியூ இயராக இருக்குது, எல்லாருக்கும் நல்ல வருஷமாக பிடிக்கணும், நல்லது நடக்கணுங்கிறதுனால நியூ இயர் அன்றைக்கி போய் பெரியவாளை பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரின்னு போனால் அப்போ பெரியவா ஹம்பிங்கிற இடத்துல இருக்கா, இவா போகிறா, மொதல் நாளே போயிட்டா மறுநாளைக்கு நியூ இயரில் தரிசனம் பண்ணுறா. அந்த தரிசனத்தை அவர் வர்ணிப்பர் அப்படி அமானுஷ்யமாக, அங்கே அப்படியே உலகமே ஸ்தம்பிச்சு போயிட்டாப்புல. முதல்ல சொன்னாப்புல அங்கே காலம் இல்லை, தேசம் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் ஆனந்தந்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படி ஒரு தரிசனம். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் பாலசுப்ரமணியம் சர்ப்ரைஸ் வர என்னென்னா, எனக்கே தெரியாது நாம் ஏதோ 1ஆம் தேதி பார்க்கலான்னு போனோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னு அம்மா சொல்கிறா, உனக்கு ஜென்ம நட்சத்திரம் 1ஆம் தேதி, நல்ல வேளை பிறந்த நாள் அன்னைக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்க, பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்த ஆச்சரியமாக இது, நம்ம இதை பற்றி நினைக்கல, பிறந்த நாளில் போய் தரிசனம் பண்ணும், ரொம்ப நாளாக தரிசனம் பண்ணும் தரிசனம் பண்ண ஆசை தட்டின்ண்டே வந்தது, எப்படியான முயற்சி பண்ணி போய் பார்க்கலாம், அது ஒரு வருஷ பிறப்பன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு போய் January 1st பார்க்கலன்னா அது இவரோட ஜென்ம நட்சத்திரமாக எடுத்து அவர் அதுலேருந்து தீர்மானம் பண்ணிட்டு, இன்னுமே ஜென்ம நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிடுறது எங்கே இருந்தாலும் சரி அப்படின்னு அது தொடர்ந்து நடந்துருந்தது. பல சந்தர்ப்பங்களில் நடந்தது. அதுக்கப்புறமும் அவருக்கு பல சோதனைகள்லாம் வருத்து அது எல்லாமே பெரிய அனுகிரகத்தினால விலகித்து அப்படின்னு அவளுக்கு பரம நம்பிக்கை. அதில் பரணிதரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு சமயம் என்ன பண்ண, பாலசுப்ரமணியமே பெரியவாளுக்கு மடத்துக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதாவது பெரியவாளோட சென்டினரி போது ஏனாத்தூரில் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஆரம்பித்தா அதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு இருக்குது. அதனால் வாசன் அறக்கட்டளை இருக்குது, அது மூலிமா 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் புள்ள சீனிவாசன் பாலசுப்ரமணிய புள்ள இவர்கிட்ட கொடுத்த அனுப்புறேன், நீ அழிச்சுன்னு போய் மடத்தில் சேர்த்துரு அப்படின்னு இப்போ கொண்டு பெரியவாள்கிட்ட கொடுத்தா, ஜெயேந்திர சரஸ்வாமிகிட்ட கொடுத்தா அவர் பரம சந்தோஷம் வாய்ந்த வாழ்க்கை மரியாதை இல்லைன்னு மட்டும் சொன்னால், உடனே கொண்டு பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சு இதை
அனுகிரகம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சா பெரியவா அந்த செக்கை பார்த்துட்டு கொடுத்து அனுகிரகம் பண்ணினான். வர்ணீதரன் சொல்றார், தாத்தா வாசன் என்ன பண்ணார், எஸ்எஸ் வாசன் 100,000 ரூபாயானு பெரியவாளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் பெரியவா 100 ரூபா தான் கேட்டார். அதுக்கப்புறம் 25 வருஷம் 30 வருஷம் கழித்து அவரோட பேர் அவரோட பேரை உள்ள அவரோட பேரனாலேயே இந்த வாசனோட அறக்கட்டளையிலே அவர் நினச்ச அந்த 100,000 சேர்க்கிறாப்புல ஆயிடுத்து. இதுதான் தொடர்ந்து வாழையடி வாழியாக பெரியவா பண்ணிட்டு இருக்கிற அனுகிரகம். அப்படி இருக்கிற பெரியவா பாலசுப்ரமணியத்தை ஒரு தரம் பார்த்து பேசுறதே என்ன பண்ணார், அவர்கிட்ட என்ன பண்ணா, ஹிதோபதேசம் நீதிசாரம் நன்னெறி நூல்கள்லாம் படிக்க சொல்லி நீ ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்க, ஜனங்களுக்கு நல்ல விஷயம்லாம் சொல்லணும், நடக்கிற பத்திரிகை நல்ல பத்திரிகையாக இருந்தாலும் அது படிக்கிற ஜனங்கள்லாம் நல்ல ஜனங்களாக இருப்பா, அவளுக்கு நல்ல எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லி உபதேசம்லாம் பண்ணியிருக்கா. அது தொடர்ந்து எப்படி எல்லாருக்கும் பயன் கொடுத்துருக்குறது அப்படின்னு சொல்லி பரணீதன் ரொம்ப சந்தோஷப்படுறது. அதுக்கு தான் ஒரு கருவியாக இருந்தது. இதுதான் பெரிய அனுகிரகம். தொடர்ந்து பெறுகிறதுக்கு பல பேருக்கு பல காரணங்களில் இருக்குது, அதை தொடர்ந்து நாமும் அனுபவிக்கலாம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திரு உந்தியார். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தனமும் புலம் உந்தீபர ஒருங்குடன் வெந்தவாரும் தீபர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் கங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தீபர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் கங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தீபர ஒன்றும் பெருமிகை உந்தீபர தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தீபர அழிந்தனமுப்புறம் உந்தீபர உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தீபர இளமுலை பங்கன் என்று உந்தீபர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாவாடி உந்தீபர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாவாடி உந்தீபர உருத்திரநாதனுக்கு உந்தீபர ஆவா திருமால் அபிப்பாகம் கொண்டாந்து சாவாதிருந்தான் என்று உந்தீபர சதுமுகன் தாத என்று உந்தீபர வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தீபர கலங்கிட்டு வேள்வி என்று உந்தீபர பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என் நேடி உந்தீபர பனை மூலை பாகனுக்கு உந்தீபர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தீபர வானவர் போன் என்றே உந்தீபர வானவர் போன் என்றே உந்தீபர வெஞ்சின வேள்வி வியாதிரநாதலை வெஞ்சின வேள்வி வியாதிரநாதலை துஞ்சினவா பாடி உந்தீபர தொடர்ந்த பிறப்பர உந்தீபர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக குட்டியவா பாடி உந்தீபர கொங்கை குலுங்க நின்று உந்தீபர உன்ன புகுந்த பகன்கொழி தோடாமே கண்ணை பறித்தவாறு உந்தீபர கருக்கடனாமெல்லாம் உந்தீபர நாமகள் நாசி சிரம்பிடமும்பட சோமன் முகன் நெறித்து உந்தீபர தொல்லை வினைகட உந்தீப
வர நான் மறையோனும் அகத்தியமான் பட பொம்பழி தேடுமாறு உந்தி வர புரந்தரல் வேள்வியில் உந்தி வர புரந்தரல் வேள்வியில் உந்தி வர சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தி வர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி வர தக்கனார் அன்றே தலை இழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி வர மடிந்தது வேள்வி என்று உந்தி வர பாலகனார் கன்று பார்த்தடல் ஏந்திட்ட பாலகனார் கன்று பார்த்தடல் ஏந்திட்ட கோலச்சடையக்கே உந்தி வர குமரந்தன் தாதைக்கே உந்தி வர நல்ல மலரின் மே நான் முகநாதலை நல்ல மலரின் மே நான் முகநாதலை பொல்லையறிந்ததென்று உந்தி வர புகிரால் அறிந்ததென்று உந்தி வர தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சீரம் இறைந்தும் இற்றவாறு உந்தி வர இருபதும் இற்றதென்று உந்தி வர ஏகாசம் கிட்ட இருடிகள் போகாமல் ஏகாசம் கிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர அதற்கப்பலும் காவல் என்று உந்தி வர அதற்கப்பலும் காவல் என்று உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல். கோலவரை குடுமி வந்து குவலையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி பூலித்து அகங்குழைந்து பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம். ஆதி குரு
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.